ஒடிசா மாநிலத்தில் கோரமண்டல் விரைவு வண்டி கோர விபத்தில் சிக்கியதில் சுமார் 300 பேர் பலியாகியிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். உலக அரங்கில் இந்தியாவுக்கு நேர்ந்திருக்கிற ஒரு தலைக்குனிவு இது. அதிநவீன தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலச்சூழலில் இப்படி ஒரு கோர விபத்து நடந்திருப்பது இந்திய ஆட்சி நிர்வாகத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. கவாச் என்கிற கவச பாதுகாப்பு நவீன தொழில்நுட்ப கருவியை போதுமான அளவில் முறையாக பயன்படுத்தியிருந்தால் இந்த கோர விபத்தை தவிர்த்திருக்க முடியும், தடுத்திருக்க முடியும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கருத்து கூறுகின்றனர். இந்திய ஆட்சியாளர்கள், குறிப்பாக பிரதமர் மோடி உள்ளிட்ட மிக முக்கியமான பொறுப்புகளில் உள்ளவர்கள், மக்கள் நலனை கருத்தில் கொள்வதை விட மக்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதை விட வெறுப்பு அரசியலை விதைப்பதில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வன்முறைகளை தூண்டுவதில் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எழுப்புவதில் கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்தியா முழுவதும் ஒருபுறம் சனாதனமயமாதலுக்கு தீவிரமாக துணை போகிறார்கள், அதையே ஒரு செயல்திட்டமாக வைத்துக்கொண்டு இயங்கி வருகின்றனர். இன்னொரு புறம் அரசு துறைகளையெல்லாம் தனியார் மயமாக்க வேண்டும், கார்ப்பரேட் மயமாக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகின்றனர். ரயில்வே துறையையும் தனியார் மயமாக்குவது அவர்களின் செயல்திட்டங்களுள் ஒன்றாக இருக்கிறது. அதனால் புதிய பணியாளர்கள் நியமனம் என்பதே இல்லை ரயில்வே துறையில். தேவையான பணியாளர்களை, தொழில்நுட்ப வல்லுநர்களை நியமனம் செய்திருந்தால் இப்படி ஒரு கோர விபத்தை நடவாமல் தடுத்திருக்க முடியும் என்றும் கருத்துக்கள் எழுகின்றன. துறைமுகம், விமான நிலையம், ரயில் போக்குவரத்து, மின் உற்பத்தி என மிக முக்கியமான அனைத்து துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்பதை கொள்கை முடிவாக கொண்டிருக்கிற மோடி அரசு ரயில்வே துறையை தனியாருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு செயல்பட்டதன் விளைவாகத்தான் புதிய பணியாளர் நியமனம் போன்றவற்றை செய்யவில்லை. அதனுடைய விளைவாக இந்த கோர விபத்து நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை புறந்தள்ள முடியாத நிலை இருக்கிறது. எனவே இதனை தார்மீகமாக பொறுப்பேற்று கொண்டு குறைந்தபட்சம் ரயில்வே துறை அமைச்சராவது பதவியிலிருந்து விலக வேண்டும். சொல்லப்போனால் பிரதமரே இதற்கு தார்மீக பொறுப்புக்குடையவர். ரயில்வே துறை அமைச்சர் பொறுப்பிலே இருந்து கொண்டே இந்த கோர விபத்துக்கான காரணங்களை கண்டறிவதற்குரிய விசாரணையை முழுமையாக நடத்த முடியாது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிவதற்கு உயர்மட்ட அளவிலான புலன் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும். அப்போது தற்போதைய அமைச்சர் பதவியிலே இருப்பது ஏற்புடையதல்ல. எனவே அவர் பதவி விலகிவிட்டு முழுமையான காரணங்களை கண்டறிவதற்கான புலன் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த கோர விபத்து
நடந்தவுடன் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் உடனடியாக விரைவாக நடவடிக்கையில் ஈடுபட்டது பாராட்டுதலுக்குரியதாகும். அந்த நாளை துக்க நாளாக அறிவித்தது மட்டுமில்லாமல் மேனால் முதல்வர் கலைஞர் அவர்களின் 100 ஆண்டு தொடக்க நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு 2 அமைச்சர்களை ஒடிசாவுக்கு அனுப்பி வைத்ததோடு அதிகாரிகள் குழுவையும் அனுப்பி வைத்திருக்கிறார். ஒடிசா மாநில அரசோடு இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபடுவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார் என்கிற இந்த நிலைப்பாடு, நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியவை. எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் நடவாமல் இருக்கக்கூடிய வகையில் அதிநவீன தொழில்நுட்ப பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அந்த மண்டலத்தைச் சார்ந்த ரயில்வே பொது மேலாளர் சில மாதங்களுக்கு முன்பே ரயில் தண்டவாளங்களில் நிறுவப்பட்டுள்ள சிக்னல்கள் சரியாக முறையாக இயங்கவில்லை, கோளாறுகள் இருக்கின்றன என்று கடிதம் எழுதியதாக தகவல்கள் கூறுகின்றன. ரயில்வே அமைச்சகத்திலிருந்து எந்தவிதமான எதிர்வினையும் வழிகாட்டுதலும் இல்லை என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே இது இந்திய ஆட்சி நிர்வாகத்தின் கோளாறினால், அலட்சியத்தினால் நடந்திருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. இந்த விபத்திலே உயிரிழந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பை மீண்டும் உறுதி செய்து ஆணவ கொலை நடப்பதற்கு காரணமாக இருப்பவர்களுக்கு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஆணவ கொலைகள் நடப்பதற்கு சாதி அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தூண்டுகோள்களாக இருக்கின்றன. கோகுல்ராஜ் கொலை செய்யப்படுவதற்கு சாதி அமைப்பும் சாதிவெறி திமிரும் தான் காரணம் என்பதை இந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதி நாயகங்கள் திரு ரமேஷ், திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஆகியோர் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்களுக்கு எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். அதேபோல நவீன தொழில்நுட்ப ஆதாரங்களை கொண்டு எல்லா சாட்சிகளும் புரட்சி சாட்சிகளாக மாறிவிட்ட நிலையில் வாட்ஸ்அப் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குற்றவாளிகளை அடையாளம் காட்டி குற்றத்தை நிரூபித்து தமது வாதத்திறமையால் நீதியை வென்றெடுத்திருக்கிற மூத்த வழக்குரைஞர்கள் திரு பாப்பா மோகன், லஜபதி ராய், சங்கரசுப்பு ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். இந்த சூழலில் தமிழக அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மதுரை ஒத்தக்கடை அருகே திருமோகர் என்னும் இடத்தில் கோவில் திருவிழாவின் போது சாதி வெறிபிடித்த சிலர் திட்டமிட்டு தலித்துகளின் குடியிருப்புகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இருசக்கர வண்டிகளை அடித்து சேதப்படுத்தியிருக்கிறார்கள். கண்ணில் பட்டவர்களை எல்லாம் தாக்கியதில் 3 பேர் தலைக்காயம் அடைந்து ராஜாஜி மருத்துவமனையிலே சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையில் குற்றவாளிகள் யாரும் சிறைப்படுத்தப்படவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மதுரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சாதிய வன்முறை வெறியாட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு சம்பவத்திலும் முறையான நடவடிக்கை இல்லை,
குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. மதுரை பன்னியான் பகுதியிலே பாலியல் தொந்தரவு வழக்கு குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. மதுரை அலங்கம்பட்டி தீண்டாமை வன்கொடுமை, மதுரை பூச்சம்பட்டி கணவன் மனைவி மீதான தாக்குதல், மதுரை மையட்டான்பட்டி இளைஞர்கள் மீதான தாக்குதல், கொட்டாம்பட்டி இளைஞர்கள் மீது தாக்குதல், உத்தங்குடி மூக்கன் நிலம் அபகரிப்பு தொடர்பான வழக்கு, காயாம்பட்டி கணவன் மனைவி மீதான தாக்குதல், பள்ளப்பட்டி இளைஞர்கள் மீது தாக்குதல், அலங்கை கொண்டையம்பட்டி இளைஞர் மீது தாக்குதல், தத்தனேரி தலித் பெண் மீது தாக்குதல், பாலமேடு பள்ளி சிறுவன் மீது தாக்குதல், மதுரை பேரையூர் பழையூர் பஞ்சாயத்து தலைவரின் கணவன் மீது தாக்குதல், வடுகப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் மீது தாக்குதல், யா புதுப்பட்டி சே அமுதன் நிலம் தொடர்பான வழக்கு, மதுரை திருமோகூர் தலித் மக்கள் மீது தாக்குதல் என்று 10 மேற்பட்ட இடங்களில் மதுரையை சுற்றியுள்ள கிராமங்களில் வன்கொடுமைகள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிய வருகிறது. இதனை கண்டித்து மதுரை சிறுத்தைகளின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஜூன் 12 அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுபோன்ற வன்முறைகளில் ஈடுபடக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். கடந்த கர்நாடக எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தீங்க, பொறுப்பேற்ற உடனே வந்து அந்த மாநிலத்தோட துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து மேகதாது அணை கட்டப்பட்டு கண்டிப்பாக கட்டணும் வச்சுருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இது பலருக்கும் நான் பிரச்சாரத்துக்கு போனோங்கிறதுக்காக அவங்க மக்களுடைய உணர்வுகளை வந்து அவங்க புறந்தளிர முடியாது. அந்த மாநிலத்து மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அவர்கள் கோரிக்கை எழுப்புவது அவர்களின் கடமை. நம்முடைய தேவைக்கு ஏற்ப, நம்முடைய மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப நாம் போராட வேண்டியது நம்முடைய கடமை. அவர் அங்கே அணை கட்ட விரும்புகிறார் என்பதை நாம் குற்றம் சொல்ல முடியாது. அங்கே அணை கட்டுவது எங்களுக்கு பாதிப்பு நேரும் என்பதை நாம் உரத்து பேசுவோம். உரிய முறைப்படி யாரிடம் இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்ப்போம். இதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற காவிரி மேலாண்மை ஆணையம் இதற்கு விடை சொல்லியிருக்கிறது. எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அங்கே ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்று. ஆகவே முறையிட வேண்டிய இடத்தில் முறையிடுவோம். இந்த மதுரை விமான நிலைய கூகுள் மேப்பில் டச் பண்ணால் முத்திரையர் பன்னாட்டு விமான நிலையம் ஒரு ஜாதியின் பேரில் வந்து இது குறித்து அவங்கவுங்க விருப்பப்படுறவங்க பதிவு பண்ணிக்குவாங்க. அது ஒன்றும் அரசு பதிவு பண்ணலை. அரசு பதிவு இல்லை. கூகுளில் நீங்கள் நினச்சா கூட இப்போ அதை போய் அதில் உங்கள் பேரை போட்டு கூட பதிவு பண்ணலாம். இது போன்ற பொது இடங்களில் வந்து இது போன்ற ஜாதியை தூண்டுற விதமாக செயல்படுறது வந்து எப்படி பார்க்குறீங்க? சாதிய அமைப்புகள் தான் அந்த மாதிரி வந்து இளைஞர்களை தூண்டி விடுறாங்க. அது அரசு வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுங்கிறத பொறுத்து தான் நம்ம இதில் கருத்து சொல்ல முடியும். தனிநபர்கள் அவங்கவுங்க விருப்பப்படி அதை வேணாலும் சொல்லலாம். இப்போ நீங்களே சொன்னீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குகள் வந்து இன்னும் முழுமையாக வந்து குற்றவாளிகள் மீது தண்டிக்கப்படவில்லை. இது வந்து இப்போ தமிழக அரசு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கையாளத்தனமாக இருக்கின்ற மாதிரி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ நீங்களும் அதே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றன, எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கின்றன. இது புதிய நடைமுறையாக நாம் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கின்றன. எப்போதெல்லாம் நடக்கின்றனவோ அப்போதெல்லாம் இதை சுட்டி காட்டுகிறோம், இதை கண்டிக்கிறோம், இதற்காக போராட்டங்களை நடத்துகிறோம். காவல்துறை அரசு வழிகாட்டினாலும் கூட உள்ளூரில் உள்ள சூழலுக்கு ஏற்ப, அங்குள்ள வலிமையான சக்திகளுக்கு ஏற்ப அவர்கள் வளைந்து கொடுத்து போகிறார்கள். இதை மானிட்டரிங் கமிட்டி கூட்டத்தில், விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் நாங்கள் சுட்டி காட்டி வருகிறோம். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவையை வலியுறுத்தி வருகிறோம். அரசை பொறுத்தவரையில் தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. முடிந்தவரை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்துகிறார்கள். மறுபடியும் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களின் ஊடாக அழுத்தம் கொடுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.